ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ நவம்பர் 16 முதல் 19 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க, யூனிசெஃபின் முதல் இளைஞர்களுக்கான தூதர், இந்தியாவோட புகழ்பெற்ற தடகள வீரர் தான் ஹிமா தாஸ், இவங்களை வந்து ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதியம் அதாவது யூனிசெஃபோட முதல் இளைஞர்களுக்கான தூதராக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, சுற்றுலா எளிதாக்கல் மற்றும் தகவல் மையம், நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து சுற்றுலா எளிதாக்கல் மற்றும் தகவல் மையம் அப்படிங்கிற ஒரு புது ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தொடங்கி வச்சது வந்து மத்திய சுற்றுலாத்துறை இணையமைச்சர் கேஜி அல்போன்ஸா வந்து இதை திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இது மூலமாக 24/7 டியூரேஷனில் வந்து அங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் தெரியாத சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு இலவச இணைப்பு எண்ணம் வந்து இது கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1363. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, நிபுன் மின்னணு தளம் மூலம் டெல்லி காவல்துறைக்கு பயிற்சி, டெல்லி காவல்துறை வந்து நிபுன் அப்படிங்கிற ஒரு மின்னணு கற்றல் தளத்தை வந்து தொடங்கியிருக்காங்க. இந்த நிபுனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறை பணியாளர்களுக்கு வந்து பணி சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தேவையான ஆன்லைன் பயிற்சி கொடுக்கறது தான் இதோட நோக்கம். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, ரஷ்யாவின் தெருவிற்கு கூடங்குளம் பெயர், ரஷ்யாவோட ஓல்கோ டான்ஸ்க் நகரத்தின் ஒரு வீதிக்கு வந்து கூடங்குளம் ஸ்ட்ரீட் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. இந்த பாதை வந்து கூடங்குளம் அணுமின் நிலையத்திற்கான உபகரணங்களை தயார் செய்யக்கூடிய அட்டாமஸ் சாலைக்கு அடுத்து இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த நேம் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து ரஷ்யாவோட ரோசாட்டம் அரசு அணுசக்தி கழகம் மற்றும் இந்திய அணுசக்தி கழக நிறுவனம் இந்த ரெண்டும் இணைந்து தான் வந்து கட்டப்படுது தான் இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம். இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ரோசாட்டம் அரசு அணுசக்தி கழகத்துக்கு வந்து உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த அடோமெனிகோமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடோமெனிகோமஸோட ஒரு துணை நிறுவனம் தான் அட்டாமஸ் சாலை. ஸோ அதனால தான் அட்டாமஸ் சாலைக்கு பக்கத்தில் வந்து இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட்டுக்கு கூடங்குளம் ஸ்ட்ரீட்னு நேம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், உலக சுங்க அமைப்பு பிராந்திய கூட்டம், வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனோட பிராந்திய கூட்டம் வந்து ராஜஸ்தானோட கேபிட்டல் ஜெய்ப்பூரில் நடந்திருக்கு. இதுக்கு தலைமை வகிச்சது பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கஸ்டம்ஸ் ஆர்கனைசேஷனோட துணை பொதுச் செயலாளர் ரிக்கார்டோ டிராவினே அப்படிங்கிறவங்களும் மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்கத்துறை வாரியத்தோட தலைவர் ரமேஷ் அப்படிங்கிறவங்களும் இதுக்கு தலைமை வகிச்சிருக்காங்க. இதில் டோட்டலாக வந்து ஆசியாவே 33 உறுப்பினர் நாடுகளோட பிரதிநிதிகளும் இதில் கலந்துருக்காங்க. இந்த உலக சுங்க அமைப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது 1952 வந்து கஸ்டம்ஸ் கோஆப்ரேஷன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு நேமில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பெல்ஜியத்தோட பிரசிலில் இருக்குது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, யுஎஸ் சஹாகர் கூட்டுறவு திட்டம், நேஷனல் கோஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் வந்து யுஎஸ் சஹாகர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை அறிமுகப்படுத்தினது பார்த்தீங்கன்னா மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் தான் இதை துவக்கி வச்சிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் வந்து இளைஞர்களை கூட்டுறவு வணிக முயற்சிகளுக்கு ஈடுபடுத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து சிஎஸ்ஐஎஃப் கோஆப்ரேட்டிவ் ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற ஒருத்தையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபண்ட் வந்து பெண்கள் இல்லை எஸ்சி எஸ்டி இல்லைன்னா மாற்றுத்திறனாளிகள் இவங்க இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கு மட்டும் 80% ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுவாங்களாம். மற்ற ரிமைனிங் கேண்டிடேட் ரிமைனிங் கூட்டுறவு நிறுவனங்களுக்கு வந்து 70% ஃபண்டு ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், சர்வதேச பெண் விமானிகள் சங்க அறிக்கை, உலகின் அதிக அளவிலான பெண் விமானிகளின் சதவீதத்தை வந்து இந்தியா கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உலக பெண் விமானிகளோட சதவீதம் வந்து 5.4, இந்தியாவோட தற்போதைய பெண் விமானிகளோட சதவீதம் 12.4, அதாவது உலக அளவில் இருக்கிறத விட டபுளாக வந்து இந்தியாவில் வந்து பெண் விமானிகளோட பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது ரீசன்ட் ரிப்போர்ட் படி டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிறுவனமான ஜிம் அப்படிங்கிறது வந்து உலகிலேயே அதிகபட்சமான பெண் விமானிகள் அதாவது 30% அப்படிங்கிற ஒரு அளவில் வந்து பெண் விமானிகளை பணியில் அமர்த்தியிருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஏர்லைன்ஸ் வந்து உலகின் அதிகப்படியான பெண் தளபதிகளை வந்து பணியில் அமர்த்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இந்தியாவின் முதல் திறந்தவெளி நூலகம், இந்தியாவோட முதல் திறந்தவெளி நூலகமான லிட்டில் ஃப்ரீ லைப்ரரியை வந்து திருச்சி மாநகராட்சி வந்து துவங்க இருக்காங்க. ஏற்கனவே வந்து திருச்சி மாநகராட்சி வந்து மகிழ்ச்சியின் சுவர் அப்படிங்கிற திறந்தவெளி உடற்பயிற்சி கூடத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், ஆண்டின் சிறந்த லாவிகா வீரர் விருது லயனல் மெஸ்ஸி, லயனல் மெர்சி வந்து பார்சிலோனா முன்னணி கால்பந்தாட்ட வீரர். இவங்க வந்து ஸ்பானிஷ் கால்பந்து லீக் போட்டிகளோட 2017-18 காலத்திற்கான சிறந்த வீரராக இவங்களை வந்து மேக்ரா அப்படிங்கிற ஒரு பத்திரிகை வந்து அறிவிச்சிருக்கு. இந்த மேக்ரா பத்திரிகை வந்து ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய தேசிய தினசரி விளையாட்டு செய்தித்தாள். ஒவ்வொரு வருடமும் வந்து லா லிகா போட்டியில் வந்து அதிக கோல் அடித்தவங்களுக்கு வழங்கக்கூடிய விருது தான் இந்த பிசிசி ட்ராஃபி. இந்த பிசிசி ட்ராஃபி வந்து இந்த வருஷம் வந்து லயனல் மெர்சிக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து 36 போட்டிகளில் 34 கோல் அடித்ததுக்காக தான் இந்த பிசிசி ட்ராஃபி கொடுத்துருக்காங்க. இவங்க இதோட வந்து 5வது முறையாக இந்த பிசிசி ட்ராஃபி வாங்குறாங்க. இதை விட அதிகமாக பார்க்கும்போது 6 முறை வந்து பிசிசி ட்ராஃபி வாங்கினவங்க வந்து டெல்மா ஜாரோ அப்படிங்கிறாங்க. இதில் வந்து சிறந்த ஹோல் கீப்பருக்கான விருது வாங்கினது அட்லெட்டிகோ மாட்ரிட்டோட ஹோல் கீப்பர் ஜான் ஒப்லாக் அப்படிங்கிற ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், வேலனுக்கு செல்ல ரால்ஃப் ஆய்வு கருவி,
நாசால இருக்கக்கூடிய ரால் ஃபைவ் கருவி வந்து லூசி திட்டத்தின் மூலமா வேலனின் ட்ரோஜோன் அப்படிங்கிற ஒரு குறுங்கோளுக்கு வந்து 2021 வந்து பயணம் மேற்கொள்ள இருக்கு. இதுவரைக்கும் இந்த ரால் ஃபைவ் கருவி அப்படிங்கிறது வந்து ப்ளூட்டோ வரைக்கும் பயணத்தை மேற்கொண்டிருக்கு. முத முதல்ல வந்து நியூ ஹாரிசன் விண்கலத்துல 2006 வந்து இந்த ரால் ஃபைவ் கருவி வந்து செலுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க, GSAT-29 செயற்கைக்கோள். இஸ்ரோ வந்து தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-29 வந்து இப்போ வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இதில் வந்து GSLV Mark 3 D2 அப்படிங்கிற ஒரு ராக்கெட் மூலமாக தான் இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த GSLV MK 3 D2 அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட 5ஆம் தலைமுறை கனரக உந்து வாகனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து GSAT-29 அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் வந்து அதோட வெயிட் வந்து 3,423 கிலோ எடை இருக்குது. இந்த GSAT-29 வந்து இந்த GSLV MK 3 D2 வந்து கொண்டு போகிறதுனால அதிக எடை கொண்ட செயற்கைக்கோளை சுமந்து சென்ற முதல் இந்திய செலுத்து வாகனமாக இது வந்திருக்கு. இந்த GSLV MK 3 அப்படிங்கிறது 2022 வந்து இந்தியா அறிவிச்சிருக்கக்கூடிய முதல் மனித விண்வெளி திட்டம் ககன்யான் மற்றும் 2019 ஜனவரியில் செலுத்தப்பட இருக்கக்கூடிய சந்திராயன் 2 இதுக்காக வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு ராக்கெட் தான் இந்த GSLV MK 3. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், இந்திரா 2018. இந்தியா மற்றும் ரஷ்யா கிடையில் உள்ள ஒரு கூட்டு பயிற்சி தான் இந்த இந்திரா 2018. இந்த வருஷம் வந்து இந்த பயிற்சி வந்து உத்தரப்பிரதேசில் நடக்குது. இது வந்து இந்த வருஷம் நடக்கக்கூடியது வந்து இந்திராவோட 10th எடிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், லீப் அண்ட் ஆர்பிட் திட்டம். மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து புதுசாக வந்து 2 திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீப், லீடர்ஷிப் ஃபார் அகடமிக்கன்ஸ் ப்ரோக்ராம். இது என்ன அப்படின்னா கல்வியாளர்களுக்கான தலைமைத்துவ திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக உயர்கல்வி நிறுவனங்களில் 2வது நிலையில் உள்ள கல்வியாளர்களுக்கான 3 வார கால தலைமைத்துவ மேம்பாட்டு பயிற்சி, அதாவது பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படிங்கிறாங்க. இதோட குறிக்கோள் என்ன அப்படின்னா 2ஆம் நிலை கல்வியல் தலைவர்களை உருவாக்குவது தான். செகண்ட் என்ன அப்படின்னா ஆர்பிட் அப்படின்னா ஆன்வல் ரிஃப்ரெஷர் ப்ரோக்ராம் இன் டீச்சிங், உயர்கல்வி ஆசிரியர்களுக்கு கற்பித்தலில் வருடாந்திர புத்துணர்ச்சி ஊட்டல். இந்த ஆர்பிட் அப்படிங்கிறது ஸ்வயம் அப்படிங்கிற ஒரு இணையதளம் மூலமாக 1.5 லட்சம் உயர்கல்வி ஆசிரியர்களுக்கு இணையதளம் மூலமாக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், தேசிய ஒருமைப்பாட்டு வாரம். தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் வந்து நவம்பர் 25 ஒன் வீக் வந்து செலிப்ரேட் பண்ணதாக மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் வந்து வகுப்பு நல்லிணக்கத்தை வலுப்படுத்துவது. அது மட்டும் இல்லாமல் நவம்பர் 20 வந்து சிறுபான்மையினர் நல தினம் செலிப்ரேட் பண்ணதாகவும், நவம்பர் 21 வந்து மொழி நல்லிணக்க நாள், நவம்பர் 22 வந்து நலிந்த பிரிவினர் தினம், நவம்பர் 23 வந்து கலாச்சார ஒற்றுமை தினம், நவம்பர் 24 வந்து பெண்கள் தினம், நவம்பர் 25 வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தினம். இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணதாக மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், 9 துறைகளுக்கு புதிய செயலர்கள். நிதித்துறைக்கு வந்து புதிய செயலராக அஜய் பூஷன் பாண்டே அப்படிங்கிற ஒருத்தங்களை அப்பாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஆதார் ஆணையத்தோட தலைமை செயல் அதிகாரி ஆவார். இதுக்கு முன்னாடி வந்து நிதித்துறைக்கு செயலராக இருந்தது கஷ்மோ காதி, அவங்க ஓய்வு பெற்றதுனால தான் அஜய் பூஷன் பாண்டே வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இளைஞர்கள் விவகாரத்துறை செயலர் வந்து உப்மா சௌத்ரி, இவங்க வந்து லால் பகதூர் சாஸ்திரி தேசிய அகாடமியோட இயக்குனர். நெக்ஸ்ட் சுற்றுலாத்துறை செயலர் யோகேந்திர திரிபாதி, வர்த்தகத்துறை லாஜிஸ்டிக்ஸ் பிரிவோட சிறப்பு செயலர் வந்து சிவசைலம், நிலக்கரித்துறை செயலர் வந்து சுமந்தா சௌத்ரி, உரத்துறை செயலர் வந்து சபிலேந்திரா ரவுல், செலவினங்கள் துறை செயலர் வந்து கிறிஸ் சந்திரா முர்மு, தொழில்துறை கொள்கை அண்ட் மேம்பாட்டுத்துறை உறுப்பினர் செயலர் வந்து ஷாலினி பிரசாத். நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், கூகுள் கிளவுட் தலைவர். கூகுள் கிளவுட் தலைவராக இந்தியாவை சேர்ந்த தாமஸ் குரியன் அப்படிங்கிற ஒருத்தங்களை அப்பாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்கள், நட்பு கால்பந்து போட்டி ஜோர்டான் தலைநகர் அம்மானில் நடைபெற்றது. இதில் வந்து ஜோர்டானிடம் இந்தியா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் குயிஸ் க்வெஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின், பின்வருபவர்களில் யாரை கௌரவப்படுத்துவதற்காகவும் நினைவு கூறுவதற்காகவும் ஆராதனை இசை விழா நடத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஏ முத்துசுவாமி தீட்சிதர், ஆப்ஷன் பி தியாகராஜர், ஆப்ஷன் சி சியாம சாஸ்திரி, ஆப்ஷன் டி மேற்கூறி அனைவரும். செகண்ட் க்வெஸ்டின் பாருங்கள், பின்வரும் எந்த பகுதியில் திறன் மேம்பாட்டிற்காக ஜல்மார்க் விகாஸ் திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ தேசிய நீர்வழி பாதை 3, ஆப்ஷன் பி தேசிய நீர்வழி பாதை 1, ஆப்ஷன் சி தேசிய நீர்வழி பாதை 37, ஆப்ஷன் டி தேசிய நீர்வழி பாதை 2. நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், அனைத்து இந்திய உயர்கல்வியின் மீதான கணக்கெடுப்பின்படி பின்வரும் எந்த மாநிலம் உயர்கல்வியில் மிக குறைந்த மாணவர் சேர்க்கை விகிதத்தை பெற்றுள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி ஜார்க்கண்ட், ஆப்ஷன் சி மிசோரம், ஆப்ஷன் டி பீகார். நெக்ஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், 2018 பிரவாசி பாரதி திவாஸ் நிகழ்ச்சிக்கான கருத்துரு. ஆப்ஷன் ஏ பழங்கால பாதை, புதுமையான பயணம், மாறும் ஆசியான் இந்தியா, கூட்டாண்மையின் புலம்பெயர்வு. ஆப்ஷன் பி சீர்குலைக்கும் மாறுதல்களை கையாளுதல், கருத்துக்கள், நிறுவனங்கள் மற்றும் மரபு மொழிகள். ஆப்ஷன் சி பகிரப்பட்ட மதிப்புகள், பொது விதி. ஆப்ஷன் டி எதிர்காலத்தை வடிவமைத்தல், நீடித்த தன்மை, பொறுப்பாக, திறமையாக. ஃபிஃப்த் க்வெஸ்டின் பாருங்கள், பின்வருவனவற்றுள் ஆசியான் இந்தியா உரையாடல் கூட்டணிவின் வெள்ளி விழாவை கொண்டாடியது எது? ஆப்ஷன் ஏ போதி பர்வா, ஆப்ஷன் பி தர்மா தம்மா மாநாடு, ஆப்ஷன் சி ரெய்சினா உரையாடல், ஆப்ஷன் டி மேற்கூறி எதுவும் இல்லை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குவிஸ் க்வெஸ்சன் முடிஞ்சுது. இதுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து லிங்க் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.